Peppers Entertainment Television. Turn on the heat. அன்பு பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களை சிறகடிக்கும் மனசு என்ற இனிய தலைப்பில் பல கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன வலி அப்படின்னா என்ன, அது ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி தான். இப்போ உடல் வலி இல்லை உடலில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு வியாதி இல்லை ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்குன்னா அதுக்கு பலவிதமான சிம்டம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஏற்படும். சாதாரணமாக வந்து காய்ச்சல் வரும், வாமிட் வரும், இல்லை அஜீர்ணம் இருக்கும், லூஸ் மோஷன். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்மளுடைய பாடி இதை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ சில பேருக்கு குளிரும், இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும்போது உடலில் வந்து உபாதைகள் ஏற்படும் போது வலி இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதே போல தான் மனசில் வலி அப்படிங்கிறது வருவதற்கு முன்னால் அந்த வலிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை எதன் மூலமாக நம்ம அறிவது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியல. மனசு வலிக்குது, மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர ஏன் எப்படி உணர்றீங்க அப்படின்னு அந்த உணர்வை வந்து அவங்களால சொல்லவே முடியாது. ஏன்னா பலவிதமான எதிர்மறையான உணர்வுகள், ஒரு ஒரு வெறுப்பு, ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்கர், சேட்னஸ், கிரீஃப், அதாவது இப்போ யாராவது ஒருத்தர் இழந்துட்டோம், இழப்புங்கிறதுக்கு வரக்கூடிய ஒரு வருத்தம் அப்படிங்கிறதுக்கும், ஒரு சின்ன வாய்ப்புகள் கையை விட்டு போகும்போது வரக்கூடிய வருத்தம், ஸோ ஒரு கோபம், நம்ம சொல்கிறத யாராவது ஏதாவது கேட்கலை இல்லை நம்ம சொல்கிறத வந்து செய்யலை, நம்மளோட எதிர்பார்ப்புகளை வந்து தீர்த்து வைக்கலை அப்படிங்கிற போது ஏற்படக்கூடிய ஒரு கோபம், தன்னை புரிஞ்சிக்கலை அப்படிங்கிற போது. சில பேருக்கு என்னன்னாக்கா அவங்க எதிர்பார்க்குற விஷயம் சட்டு சட்டு நடக்கணும், அதில் கொஞ்சம் டிலே ஆனால் கூட அவங்களால வந்து அதை பொறுத்துக்க முடியாது. ஸோ சில பேருக்கு வந்து என்னன்னாக்கா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் கூட சின்ன வயசில் என்னோடய சொந்த அனுபவமே ஒருத்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப கவனமாக இருப்பேன், சின்ன வயசுலலாம் ரொம்ப கவனமாகவே இருக்கணும்னு சொல்லி வளர்க்கப்பட்டதுனால எந்த ஒரு பொருளையும் தொலைக்கவே மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு தடவை என்னோடய குழந்தையோட நான் பஸ்ஸில் போயிட்டுருந்தேன். அப்போது வந்து எவ்வளோ கவனமாக இருந்து கூட ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கையில் வச்சுருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 1 lakh rupees கையில் வச்சுருந்தேன். அப்புறம் பர்ஸில் வந்து ஒரு 3000 rupees வச்சுருந்தேன். ஸோ இது என்ன ஆயிடுச்சுனாக்கா, எப்போவும் ரொம்ப கவனமாக அந்த பேக் மேலேயும் இருந்தது, பர்ஸ் மேலேயும் இருந்தது, ஹேண்ட்பேக்குள்ளே பர்ஸை வச்சுருந்தேன், கையில் வேறு குழந்தைய வச்சிட்ருந்தேன். ஸோ நான் ரொம்ப அவேர்னஸோடு இருந்தேன், நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் வந்து பொதுவாக வந்து அப்போல்லாம் எப்படினாக்கா, இந்த பஸ்ஸில் வந்து சின்ன குழந்தைகளை எடுத்துகிட்டு ஏறுவாங்க, அவங்க வந்து புஷ் பண்ணுற மாதிரி புஷ் பண்ணிவிட்டு லேடிஸ்கிட்டேருந்து ஸ்டீல் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு பரவலாக இது வந்து சொல்லிட்டே இருப்பாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ அப்போ திடீர்னு ஒரு ஸ்டாப்பிங்கில் ஒரு 4-5 ladies ஏறினாங்க, அதில் ஒருத்தவங்க குழந்தைய வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ சட்டுன்னு தோணுச்சு, ஐயோ குழந்தையோட ஏதோ ஒரு பொம்பளை ஏறுதே, இது பிக் பாக்கெட்டமாக இருக்க போகுது, நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நான் பேகை ரொம்ப சுதாரிச்சிட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இறங்கின ஒன்று பார்த்தாக்கா பர்ஸ் இல்லை. ஸோ எனக்கு வந்து ரொம்ப அதை டைஜஸ்டே பண்ணிக்க முடியல, ஏன்னா நம்ம இதை எதிர்பார்த்தோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம், ஆனால் அந்த நேரத்தில் வந்து பெரிய அமௌண்ட் என் கையில் பத்திரமா இருந்தது. ஸோ அது ஒரு பக்கம் திருப்தியாக இருந்தது, ஐயோ நல்ல வேலை இது பொழைச்சோம் அப்படின்னு. பட் இருந்தாலும் அந்த பர்ஸு தொலைஞ்சதை வந்து என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியல. அப்புறம் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கும் பரவாயில்ல பரவாயில்ல விடு, நல்ல வேலை இந்த பெரிய பணம் உனக்கு பத்திரமா இருக்கே, ஏதோ உனக்கு திருடு போகணுன்னு இருக்கு, ஏதோ நீ வந்து சின்ன பணமாக வச்சுருந்ததுனால அது போயிடுச்சு அப்படின்னு 1000 சமாதானம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம தெரிஞ்சு விட்டுட்டோமே, கவனமாக இருக்கணும்னு நினச்சிட்டே விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்ரெட், அதை நினச்சி நினச்சி ரீகால் பண்ணி பண்ணி அதுக்காக வருந்துவது. ஸோ இந்த மாதிரி வருத்தத்துக்கு வருத்தங்கள்லேயே பலவிதமான வருத்தங்கள் இருக்குது. இங்கிலீஷில் வந்து அதுக்கு சரியான சொற்கள் எனக்கு கிடைக்குது, ஆனால் தமிழில் கிடைக்க மாட்டேங்குது. தமிழில் எல்லாத்துக்குமே நம்ம வருத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம சில நேரத்தில் கரெக்டாக நம்ம செய்யணும்னு செய்யாமல் போனது, அஜாகிரதையாக இருந்துட்டோம் நினைக்கிறது, அதை வந்து திருப்பி திருப்பி நம்மளை நாமளே வந்து குற்றம் சொல்லிக்கிறது, ஸோ அது ஒரு குற்ற உணர்வை கூட ஏற்படுத்தும். சில சமயத்தில் ஒரு கில்ட் ஃபீலிங் வரும், நம்ம தவறு செய்துட்டோம் நம்ம தவறு செய்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து வெறுப்பு வரும் சில பேரை பார்த்துட்டு. சில நேரங்களில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா,
நிஜமாவே யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட இயலாமையோட வந்து குழந்தையோட நின்னா கூட அவங்க மேல அந்த அனுபவம் காரணமாக நமக்கு ஒரு வெறுப்பு கலந்த கோபம் வரும். ஸோ இந்த மாதிரியான எதிர்மறையான உணர்வுகள்லாம் நமக்குள்ள தோன்றும் பொழுது அது நிச்சயமாக ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு செய்தியை நமக்கு சொல்லுது. ஸோ அந்த செய்தியை மட்டும் நம்ம டீகோட் பண்ணிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டோம், அதை வந்து ஏற்றுக்கொண்டோமானால் நம்ம வந்து எந்தவித சவாலையும் நம்ம வந்து எதிர்கொண்டு நம்ம வந்து கடந்து வரலாம் வழிகளை. ஆனால் பெரும்பாலான சமயத்தில் என்ன பண்ணோன்னா, நிறைய பேரண்ட்ஸ்க்கே வந்து அந்த இமோஷன்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த இமோஷன்ஸை எப்படி உணரணும் அப்படிங்கிறதுலாம் தெரிய மாட்டேங்குது. அதனால் அவங்க பிள்ளைகளுக்கும் என்ன சொல்லுவாங்க, உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து சின்சியராகவே ட்ரை பண்ணுது, நல்லா படிக்குது, ஆனால் அந்த குழந்தைக்கு ஐக்யூ 75 வைங்க. ஸோ ஐக்யூ வந்து 75 அப்படிங்கிற போது இது ஒரு பார்டர் லைன் இன்டெலிஜென்ஸ். பார்டர் லைன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னா, 70 கீழே வந்ததுன்னா நம்ம உறுதியாக சொல்லிடலாம் மென்டலி ரிட்டார்டட் இல்லாட்டினா சேலஞ்சுன்னு சொல்லிடலாம். ஸோ அவ்வளோ வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பக்குவம் இருக்காதுன்னு. அதே மாதிரி ஒரு 90 மேலே வர்றதெல்லாமே வந்து நல்ல ஆவரேஜ் அண்ட் நல்ல பர்ஃபார்மர்ஸ். தே கேன் பி எல்லாமே அவங்க புரிஞ்சுக்கலாம், தே கேன் பி எஜுகேட்டட் அப்படின்னு சொல்லிடலாம். பட் இந்த 70-80 வர கேசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் கேஸ். ஏன்னா இப்போது இது வந்து அதுக்காக அவங்களுக்கு வந்து அறிவே கிடையாதுன்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து ஒரு பொது அறிவோடு செயல்பட முடியும். ஆனால் இந்த கல்வி அறிவுன்னு ஒன்று வருது இல்லையா, அந்த கல்வி அறிவில் வந்து பல விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, நம்ம படிக்கணும், புரிஞ்சுக்கணும், அடுத்தது அதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், அதுக்கப்புறம் அதை வந்து அதுக்கு பொருத்தமான ஒரு கேள்வி வரும்போது அதை வந்து கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணி எழுதணும். ஸோ எழுதும் பொழுதும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த டைம் அதெல்லாம் நம்ம அவேர்னஸோடு இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு இன்டக்ரேஷன்ஸ் வந்து இந்த பிள்ளைகளுக்கு இருப்பது என்பது கஷ்டம். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, ஞாபகம் வராது அவங்களுக்கு, இல்லை ஞாபகம் இருந்தால் கூட லேசியாக மெதுவாக எழுதுவாங்க, அவங்களுக்கு தெரியாது இந்த டயத்துக்குள்ளே முடிச்சு இது பண்ணணும் அப்படின்னு. அந்த அனுபவம் வாயிலாக வந்து கற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுலையும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய தடவை சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த குழந்தைகள் நல்ல கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க பட் மார்க் வராது. ஸோ இதுலேயே வந்து அனுபவப்பட்டுட்டு எக்ஸாம் அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி நாள் வந்து அவங்களுக்கு ஒரு தோய்வு இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருக்கும், என்னத்தை படித்து என்னத்தை மார்க் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ளே செட் ஆகிருக்கும். அது ஓரளவுக்கு வந்து உண்மையும் இருக்குது அதில். ஆனால் பெரியவங்க, பெற்றோர், ஆசிரியர்கள் இன்றைக்கி வந்து அந்த உண்மையை பார்க்க மறுக்கிறோம். அந்த குழந்தையோட அனுபவத்திலேருந்து அந்த உண்மையை மறுக்க மறுக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இன்னும் நல்லா முயற்சி பண்ணினா கிடச்சிரும் அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த குழந்தைக்கு அதனுடைய உணர்வை நம்புவதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துடுது. சரி நேயர்களே, இந்த உணர்வுகள் அப்படிங்கிறத வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சுக்கிறோமோ, அதை எவ்வளோக்கு எவ்வளோ துல்லியமாக இதுதான் என்னுடைய உணர்வு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமோ, அந்த உணர்வு வாயிலாக அது என்ன செய்தி சொல்கிறது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவேர்னஸோடு இருக்கோமோ, அந்த அளவுக்கு நம்ம பல விஷயங்களில் பிரச்சனைகளை வந்து ரொம்ப எளிதாக நம்ம வந்து சமாளிக்கலாம். இதை பற்றி நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்ல போகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.